ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஆனியன் ரவா தோசை வீட்லயே எப்படி சுலபமா செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். குக்கிங் மை பேஷன் சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து சேரும். இப்ப இந்த ஆனியன் ரவா தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப்பு போல ரவா சேர்த்துக்கிறேன். அதே கப்ல ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைனா நீங்க இட்லி தோசை மாவு கூட ரெண்டு கரண்டி போல நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியா நறுக்கிறது ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் பொடியா நறுக்கி இது கூட வந்து சேர்த்திருக்கேன், அதுவும் ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம் ஒண்ணு, அதையும் இந்த மாவுல வந்து சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஆனியன் ரவா தோசைக்கு பாத்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப தின்னா இருக்கும். உங்களுக்கு தயிர் வேணா கூட நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு புளிப்பு தன்மை வரும். 4 கப்பு போல தண்ணி வந்து நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் ரவா தோசைக்கு மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க தண்ணியா கரைச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாவும் ஹோட்டல்ல சுடுற மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மாவு வந்து நம்ம கரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல நம்ம ஊற வச்சிடலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அடியில ரவையெல்லாம் நல்லா தங்கி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ஊத்தும் போதும் ஒவ்வொரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நீங்க மாவு வந்து ஊத்துங்க. தவா வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்ல இருக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த மாவு வந்து நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஓட்ட ஓட்டையா இருக்கிறது வந்து வராது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி மாவு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்துங்க. ஒரே பக்கமா ஊத்துனீங்கன்னா ரொம்ப மொத்தமாயிடும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊத்திட்டு நீங்க ஹை ஹீட்ல வச்சு ஊத்துங்க. இப்ப எண்ணெயோ இல்ல நெய்யோ வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா குக் ஆகணும், நல்லா ப்ரௌன் கிறிஸ்பா ஆகணும். அதனால நம்ம நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சைட்ல எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்க தோசையை எடுத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் ரவா தோசை நம்ம வீட்லயே வந்து பண்ணிட்டோம். இதே போல நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். தவாவோட ஹீட் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஹீட் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ஓட்ட ஓட்டையா வந்து அழகா வரும். இந்த ஆனியன் ரவா தோசைக்கு நீங்க சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.